தலி பல்லெல்லாம் தந்தி அடிக்குது இந்த குளிர தாங்க முடியலையா யூயா பாக்க போற விடுமாண்ணா கீரு நான் போன் பண்ணிட்டு வந்துடுறேன் இந்த சக்கரத்துல நம்ம பெட்டி வருதான் பாரு வந்தா எடுத்து வை ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்க போன் பண்ணேன் யார் எடுத்து வந்திருப்பா கார நம்ம ஃப்ரெண்ட் எடுத்து வந்திருப்பாரு அப்பா இந்த விமான நிலையமே தலைய சுத்துது நினைக்க இன்னும் எத்தனையோ விஷயங்கள் தலைய சுத்த போடுது உனக்கு வா இருந்து 30 கிலோமீட்டர் நம்ம ஊரு ஊருக்கு பேரு சரம் சரி அதோ அதான் நம்ம வீடு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் டிக்கெட் வாங்குறதுக்கும் ஊர்ல இருந்து கிளம்புறதுக்கும் இதுக்கு தான டைம் சரியா இருந்தது இதுதான் டிவி இதுதா பதினாறு வயதுல காட்டுவாழையில நான் மூ டூரிங்ல வந்திருந்தது நான் தான் பார்க்காம கடமை வந்துட்டேன் டிவி அடுத்த வாரம் 16 வயதுல போடு எங்க விசாலி பார்க்கணுமா சொல்லியாச்சு பாரிஸ்னா பாரிஸ் என்ன வாச கதை தாப்பா போலியே திறந்திருக்கலாமா கதவை சாத்திண்டா அது தானா பூட்டிக்கும் வெளியில இருந்து திறக்கணும்னா
சாவி போட்டா தான் முடியும். பாத்தியா இதுதான் ஒரு ரூம். ஏ ரூமா? அப்படின்னா உங்களுக்கு வேற ரூமா? எதுக்குன்னா தனித்தனி ரூமா? இந்த சாமான் எடுத்து பீரோல வை. ஐயோ என்ன இது? நன்னா இருக்கே. இது கொலாப்சபிள் வால். அப்படின்னா? அப்படின்னா சரி சரி. இதென்னது? இது ஹீட்டர். இத போட்டா ரூம் பூராவும் கதகதன்னு இருக்கும். இது என்ன? இது வேற கலர்ல இருக்கு, அது வேற கலர்ல இருக்கு. அது அப்படித்தான். இந்த ஊர்ல எல்லாம் கலர் கலரா தான் இருக்கும். சரி, நான் வரதுக்கு முன்னால நீங்க இங்க படுத்துண்டா? இங்க யார் படுத்துப்பா? ரெண்டையும் சேர்த்து போட்டு நான் குறுக்க படுத்துப்பேன். ஐயோ என்ன அது? இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். மடியா வந்திருக்கல்ல, மறுபடியும் உன்னை தீட்டு பண்ண போறேன். ஐயோ டென்னிஸ் சாம்பியன் போல் நம்மளே பாக்குறோம் பார். C'était vraiment drôle. Je rigolais beaucoup. Mais il ne savait pas. Il était drôle. Comment était le voyage? C'était bien, bon? Ah bon? Bravo, Sally. நான் தூங்கினியா? எழுப்பலாம்னு பார்த்தேன், அசந்து தூங்கிட்டு இருந்தேன். அவ்வளவு காலம்பர 9 மணி வரைக்கும் தூங்கிருக்கேன். இங்க 9 மணி, இந்தியாவில இப்போ மத்தியானம் 12:30. ஐயோ அம்மா தெரிஞ்சா நல்லா இருக்கு. இந்த குடுத்து பண்றதுன்னு கோச்சுக்கு போற. அம்மா கிட்ட சொன்ன தானே? நான் சொல்ல மாட்டேன், கவலைப்படாத. மேஜர்லி சே மா சே பசல் ஆஷாந்தே மசியூர். அப்படினா? அப்படி மனைவின்னு அர்த்தம். சாரி, இவன் பேர் லீ. காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான். பார்ட் டைம். நேரம் கிடைக்கிறப்போ தோட்ட வேலை பார்த்துட்டு போவான். படிச்சுட்டே தோட்ட வேலையா? ஐயோப்பா. ஓவர் அபியந்தோ வாட்டர் சேர் த்ரீ பேல். சாலி, அவன் இப்ப என்ன சொல்லிட்டு போறான் தெரியுமா? என்ன? நீ ரொம்ப அழகா இருக்கியா. போங்க. அவன் சொன்னா இல்லையோ, நீ சொல்லிட்டு இருக்க.